இனி ஒரு நிமிட செய்தி தொகுப்புகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். திருத்தணி முருகன் கோவிலில் பணம் அள்ளிக் கொடுக்கும் பக்தர்கள் தனி வழியில் சிறப்பு தரிசனத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. திருத்தணி முருகன் கோவிலில் 100 ரூபாய் கட்டண வழி மட்டுமே சிறப்பு வழியாக பயன்படுத்த இந்து சமய அறநிலையத்துறை விதித்துள்ளது. ஆனால் இங்கு சாதாரண பக்தர்கள் விதிகளுக்கு உட்பட்டு காக்க வைக்கப்படுவதாகவும் பணம் அதிகம் வழங்கும் பக்தர்கள் சிறப்பு பாதையில் அழைத்துச் செல்லப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் பணம் செலுத்தும் பக்தர்களின் காலணிகளை கூட திருக்கோவில் நிர்வாகத்தினர் கைகளில் எடுத்துக் கொடுக்கும் காட்சிகளும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி கோவில் நிர்வாகத்தின் இந்த அலட்சிய போக்கு குறித்து அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.